சொல்லு உயிரோட மீன் வணக்கம் நண்பர்களே, ஷார்க் பாய்ஸ் மீனவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நாங்க கடந்த 20 நாட்களா நாம கடலுக்கு போகவே இல்லை. ஏன்னா அதிகபட்சமாக காற்றடிச்சதுனால நல்லா கடலில் போயிட்டு சரியாக தொழில் பண்ண முடியல. அதனால் ஆற்றுல மீன் பிடிச்சி தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட்டம், அதாவது ஏரிகளிலிருந்து ஆறுக்கு நிறைய தண்ணி வர்றதுனால, ஸ்பீடாக தண்ணி ஓடுறதுனாலையும் நம்மளால் வலை போட்டு சரியாக மீன் பிடிக்க முடியல. அதில் கொஞ்சம் மீன்கள் தான் கிடைச்சிது. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வரல. சாப்பாடு எடுத்து வரதுனால நம்ம கிடைச்ச மீன்களை எல்லாத்தையுமே எடுத்து இப்போ சுட்டு சாப்பிட போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட எந்த பொருளுமே கிடையாது. இங்கே இங்கேருந்து ஏதாவது கடைக்கு ஏதாச்சும் போகணுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த மீன்களை செஞ்சு எப்படி சாப்பிட்றன்றதை நீங்களே பாருங்கள். இந்த மீன்களுக்கு உப்பு புளி காரம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நெருப்பு மட்டும் வேக வச்சு சாப்பிட்டா மட்டும் போதும். பாருங்கள் எப்படி இருக்குன்றத. ஜிலேபி நெருப்பு வரைக்கும் தான் பதிக்க மாட்டேன். நாம் இப்போ என்னென்ன மீன்கள்லாம் இதில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஜிலேபி, கட்லா, அதுக்கப்புறம் மடவை மீன்கள் எல்லாத்தையும் கலந்து இதில் போட்டு சுட்டு சாப்பிட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாத்தையும் நம்ம நண்பர்கள் எல்லாருமே நல்லா பார்க்குறாங்க. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் நல்ல ஓரளவுக்கு வியூஸ் போகுது, ஆனால் பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. ஒருவேளை நான் வந்து இதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த வீடியோலையும் சொல்லாததுனால அது ஒரு காரணமாக என்னன்னு தெரியல. ஏதாவது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம சேனலோட ஃபீட்பேக் பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இல்லை கடலை பற்றியோ இல்லை கடல் உணவுகளை சமைப்பதை பற்றியோ ஏதாச்சும் தகவல் வேணுன்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக புதிய வீடியோ கூட தயார் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் மேல போட்டு அடுக்குண்ணா. இன்னொரு தீ ஓடனா தான் கரெக்டா இருக்கும். எல்லாமே வெறும் மேல போயிடணும். மீன் எல்லாமே கையில எடுத்து போடணும். அப்ப ஒண்ணு ஒண்ணு வெறும் உடையும். எல்லாத்தையும் வெறும் எடுக்கினா மீன் எல்லாம் வெளியே வரும். வாரம் வாரமா எடுத்து வச்சிரு. கும்பலாம் தீ போடுற சாப்பிடலாம். அது பிஞ்சிடும். அது அது குளகுல மீன். அதெல்லாம் அந்த மீன் அந்த ஏன்னா ஒரு தீ ஓட்டணும்ண்ணா. முள்ளு மீன் வேவதுண்ணா. ஏன்னா மீன் முள்ளு இது மேலே போடணுண்ணா. வெறும் மேல தான் போடுறேன். அப்புறம் நான் இது மேலே வெறும் மேலே போடணும். எங்கே போடுது? வெறும் இதுவரை இந்த வெறும் மேலே போடணும். தீபடு அது வந்துச்சு.
இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா மீன்களையும் செக் பண்ணி பார்க்குறோம், மீன் வந்திருக்கா வேகலையான்னு, எதை வேகிற மாதிரி இருக்குது. அதனால் திருப்பி இன்னொரு வாட்டி ஃபுல்லாக தீ போட்டு அதை திருப்பி நல்லா வேக வைக்கிறோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாழமா ஊத்துற இதெல்லாம் சொல்லுண்ண, கமெண்ட் கமெண்ட் பண்ண, பிளட் இருக்கு. அருமையான மீன் என்ன டேஸ்டா பாயா, எவ்வளோ சொன்னாங்க நல்லா இருக்காது, நல்லா பாருங்க எல்லு பாருங்க டேஸ்டாக தான் இருக்குது. இதெல்லாம் பொய் சொல்கிறீங்க, வீடியோ வீடியோ எடுக்கிறவங்க என்ன கொஞ்சம் சாப்பிட்டு பாருக்குங்க. அருமையான டேஸ்ட், நல்லா தான் பாருங்க. கொழுப்பு அது பாய் கொழுப்பாண்டா, செம டேஸ்ட், நல்லா இருக்குது. ஊத்துதுரா கொழுப்பு ஊத்துது. ஏரி மீன்ல கொழுப்பு தானே பாக்கறேன், கொழுப்பு இருக்கும். நான் சாஃப்டான மீன்ல முள்ளு செட்டியான முள்ளு நிறைய வீர பிறந்து கடறா துண்டி துண்டி வந்து மறுபடியும் சுத்தி நீ சுத்தி டேய், யாரா கட்லா சாப்பிடணும் சாப்பிடுங்கடா. இல்லை 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 சரி பண்ணி வந்தாங்க ஆள் பத்தியா வரணா, யாராவது குரல் கொடுத்தாளா ஆளு அவன் மீனால அவன் ஒரு வாழ் சொல்லிட்டு குரல் கொடுத்தான். நீ கடி மாமா மீனா சொல்லு மாமா, நம்ம சேல்ஸ் ஆகுதுப்பா. அருமையாக இருக்கேன், அருமையாக இருக்கு. வேற லெவல் எடுமா 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 எடு, தொண்டை கடியா. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக நீ தான் வயிறு, இது சுத்தம் சுத்தமாக எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு சுட்டு தின்றோம் எடுத்துட்டு சாப்பிட்டேன். சூப்பருங்க.